முப்பத்தி ஓராம் வசனம் பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் நான் சொல்கிறார் சாத்தான் உன்னை வச்சு விளையாடணுன்னு இருக்கான் காத்திட்டு இருக்கான் உனக்கு ஒரு உன்னை எதிர்த்து வரப்போகிறான் அடுத்த வசனம் சொல்கிறார் பாருங்க நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக்கொண்டேன் உனக்காக பாருங்க புலோத்தில் விஸ் குறிப்பாக பேதிருக்கென்று வேண்டிக்கொண்டார் அவர் ஆ என்ன சொல்கிறாரு உனக்கு ஒரு பெரிய சம்பவம் நடக்க போது சாத்தான் எதிர்த்து வரப்போகிறான் ஆனால் நான் உனக்காக வேண்டிக்கொண்டேன் என்னான்னு வேண்டிக்கொண்டேன் குறிப்பாக என்ன சொல்கிறாரு உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் வேண்டி கொண்டேன் அடுத்து சொல்கிறாரு பாருங்க நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து ஹா எப்படி கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறார் பாருங்க இயேசு என்ன சொல்றாரு சாஸ்தான உன்னை வச்சுட்டு விளையாடணும் இருக்கான் ஆனா நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன் விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாதுன்னு வேண்டிக் கொண்டேன் நீ குணப்பட்ட பின்பு அப்படின்னா என்ன அர்த்தம் அதிகாரப்பூர்வம் சொல்றாரு நீ என்னை மறுதளிச்சிருவ நீ பெரிய தப்பை செஞ்சிருவே ஆனா நீ குணமாக்கப்படுவ திரும்பவும் எப்படி கான்பிடண்டாக சொல்றாரு பாருங்க இன்னும் நடக்கவே இல்லை சம்பவம் என்ன நான் நீ பெரிய தப்பை செஞ்சிருவே ஆனா நீ திரும்ப குணப்பட்டுருவ ஏன் நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன் விஷயமே அங்கே தான் இருக்குங்க நான் உனக்காக ஜெபிச்சிட்டேன் என் ஜபத்துக்கு வல்லமை உண்டு உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாதுன்னு ஜெபிச்சிட்டேன் ஆகவே எனக்கு தெரியும் நீ குணப்பற்றுருவ நீ குணப்பட்ட பின்பு மற்றவர்களுக்கும் நீ உதவி செய் அவர்களையும் பலப்படுத்துன்றாரு எவ்வளோ எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறார் பாருங்க இயேசு இயேசுனுடைய ஜபத்தின் மேலே உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கா நிச்சயம் இருக்கா இயேசுக்கு இருக்குங்க தைரியமாக சொல்கிறாரு பேதரு நான் உனக்காக ஜெவம் பண்ணிட்டேன் விசுவாசம் ஒளிந்து போக கூடாது அப்படின்னா ஒளிந்து போகாது நான் ஜெபிச்சு அதே போல நடக்கும் நீ திரும்ப குணப்பற்றுவே ஏன் இருக்கா பேதரும் மருதளிக்கிறான் திரும்ப இயேசு நடத்தில் வந்து மனம் திரும்பி மன்னிப்பை பெற்று குணமாக்கப்படுகிறான் ஆனால் ஏது அவனை திரும்ப இயேசு அண்டை வர வச்சுது நல்லா கவனிங்க ஏது அவனை இயேசு அண்டை திரும்ப வர வச்சுது வெறும் அவனுடைய தீர்மானமா நான் ஏசுன்ற போறேன் என்னை ஏற்றுக்கொள்வார் வெறும் அவனுடைய தீர்மானம் மட்டும்தானா கிடையாது நான் சொல்லுகிறேன் இயேசு அவனுக்காக பண்ணார் இயேசு அவனுக்காக விசேஷமா ஜோம்னார் விசுவாசம் ஒளிந்து போக கூடாதுன்னு ஜோமனார் பாருங்க அதே அவனை திரும்ப வர வச்சிருச்சு இயேசுனுடைய ஜெபத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு வல்லமை இருக்கு அது போல உங்களுக்கும் எனக்கும் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் ஆகவே ஆகவே தான் சொல்லுகிறேன் நாம் கடைசி வரைக்கும் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம்